शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। அம்மாடி, உலகத்தோட நீதி இதுதான், புரிஞ்சுக்கோ. பொண்ணுங்க என்னைக்காவது ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். மாப்பிள்ள, கூட பிறந்த சகோதரிகளை விட இவங்களோட அன்பு ரொம்ப ஜாஸ்தி. சீதா, கீதா, ஜோடி, நீங்க இனிமேல் அவளை நல்லா பாத்துக்கணும், சரியா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் ரீத்துவை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். டிரைவர், போலாம். நம்ம நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சோம்ல, மாப்பிள்ள நம்ம கீதாவை நல்லா பார்த்து பண்ண தோணுது. கவர்மெண்ட் வேலையா இருக்குல்ல, வேற என்ன வேணும்? நீ சொன்ன ரெண்டு விஷயமும் சரிதான்ப்பா. ஆனா ரித்து, எப்ப இந்த வீட்டை விட்டு போனாலோ இந்த வீடே வெறிச்சோடி ஆயிடுச்சுப்பா. என் பொண்ணு எந்த அளவுக்கு அழுதா நீ பார்த்தல? அது பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவ வீடு, அவ குடும்பத்தாளுங்க, அவளோட லிவிங் ரூம் ஏரியா, அவங்க உட்காந்துட்டு இருந்த இடம், எல்லாமே கையை விட்டு போன மாதிரி இருக்கு. அந்த வழி ரொம்ப கொடுமையானதா? நீ சொல்றதும் உண்மைதான் மருமகளே. ஆனா நம்ம ரிட்டு மருமகளோட செல்லம்மா தானே இருந்தா? கீதா அப்புறம் சீதா இந்த ஜோடியே பிரிஞ்சிட்டாங்க. ஆனா ரித்து எப்படி புகுந்த வீட்டுக்கு போயிட்டால? நீ ரொம்பவே அழகா இருக்க. Thank you.
ரீத்து, எனக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர முடியுமா? நீ தானே சொன்ன பணத்தை சேர்த்து வச்சு ரித்துக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும்னு, அப்புறம் வெளியூர்ல வேலை விட்டுட்டு உள்ளூர்லயே நல்ல கம்பெனில ஜாயின் பண்றேன்னு, இப்ப என்ன ஆச்சு? அவ பாத்துட்டு இருக்கேன், இங்க இருக்கிற நல்ல ஆபீஸா பார்த்து சேர்ந்துடலான்னு முடிவெடுத்திருக்கேம்மா. இனிமேல் நீ உன் குடும்பத்தைய பத்தியும் யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதுக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிம்மா. அதான் என்னோட ஆசையும். சரிம்மா. இப்ப போய் நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன். எங்க ஃப்ரெஷ் ஆனா நீ? அதே ட்ரெஸ்ஸோட வந்திருக்க. இது வேர்வை வாட இல்ல, உன்னோட ஸ்பரிசத்தோட வாசனை. உன்னோட காதல் கவிதை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டனா, போய் முதல்ல குளிச்சிட்டு வா. சரிங்க மேடம். சார், நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட். தேங்க்ஸ் நான் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டேன். சரிங்க சார், தேங்க் யூ. ரீது, நான் உனக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, இப்போ வந்துடுறேன். ரீது, உண்மையா சொல்றேன், நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. சாப்பாட்ட சொன்னேன். ரீது, சாப்பாடு நம்ம கொஞ்ச நாளைக்கு வெளியிலே வாங்கிக்கலாம். சாரி டார்லிங், எனக்கு சமைக்க தெரியாது. டோன்ட் வரி மை டியர், சரியாயிடும். இப்போதான் நீ புது வீட்டுக்கு வந்திருக்க, உங்கள் ஆளுங்கெல்லாம் விட்டு வந்திருக்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். சாயந்தரமா நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாம். ஷாப்பிங்காகவா? ஏன்னா இப்போதானே நமக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, எங்கேயாச்சும் ஹனிமூனுக்கு போயிட்டு வரலாம்.